அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். தற்பொழுது கன்னியாகுமரிக்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் சுழற்சியினுடைய மையப்பகுதியானது நிலவிக் கொண்டிருப்பதை போன்று மாதிரிகள் காட்டிக் கொண்டிருக்கிறது. மாதிரி இப்படியான ஒரு கணிப்பை தற்சமயம் வெளிப்படுத்தி கொண்டிருந்தாலுமே சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது இந்த மாதிரிகளில் காட்டி வருவதைப் போல கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக பரவலான மழை மேகங்களை நம்மளால் பார்க்க இயலலை. அதே சமயம் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில், நெல்லை மாவட்ட கடலோர பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மளால் உறுதி செய்ய முடிகிறது. அதே போல் மதுரை மாவட்டத்திலும் மழை மேகங்கள் ஆங்காங்கே பதிவாகி வருகிறது. சில இடங்களில் பரவலான மழை மேகங்களும் மதுரை மாவட்டத்தில் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து மேற்கு மாவட்டங்களில், குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம ரேடார் படத்தின் உதவியுடன் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ இந்த ரேடார் படத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த மாதிரிகளில் காட்டக்கூடிய அந்த கணிப்பையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்கா, மாதிரிகளில் காட்டி கொண்டிருக்கக்கூடிய கணிப்பு என்பது தற்சமயம் நிகழ்ந்து கொண்டு இல்லை அப்படிங்கிறத நம்மளால் உறுதி செய்ய முடியுது. அப்போ இதில் காட்டுற மாதிரி தான் மழை வாய்ப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது பிளைண்டாக. அதை இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை மேகங்களானது பதிவாகி கொண்டு இருக்கிறது. தற்பொழுதும் அந்த இடங்களில் மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றங்களும் இருக்க போவது கிடையாது. குறிப்பாக சாத்தான்குளம், உடங்குடி, நாசரேத், குறும்பூர் மற்றும் நாசரேத் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், அதே போல் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு உவரி மற்றும் மணப்பாடு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், உடங்குடி மற்றும் மணப்பாடு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில் என பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. அதேபோல் இடிந்தக்கரை, கூடுங்குளம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்களானது ஊடுருவி கொண்டிருக்கிறது. ஆரல்வாய் மொழி அருகில் கூட, குறிப்பாக ஆரல்வாய் மொழி மற்றும் வடக்கங்குளம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரையில் மதுரை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளில், குறிப்பாக வாடிப்பட்டி அருகில், அதே போல் பார்த்திங்கனாக்கா மதுரை திருமங்கலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், திருப்பரங்குன்றத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில், நெடுமதுரை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், மணலூர், சிலைமான் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. விருதுநகர் மதுரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்கள் ஆங்காங்கே பதிவாகி கொண்டிருப்பதை நம்மளால் உறுதி செய்ய இயல்கிறது. நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் ஸ்ட்ராங் வந்து ரெக்கராய்டு தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது மாதிரிகளில் காட்டி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே நடக்கலை அப்படிங்கிறத நம்மளால் உறுதி செய்ய முடியுது. அதாவது தற்சமயம் எந்த இடங்களில் மழை பதிவாகி கொண்டிருக்குதுங்கிறத மாதிரி வந்து அவ்வளோ அக்யூரேட்டெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி காட்டலை. பட் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களை நம்ம பார்க்கும்பொழுது, இப்போ சுழற்சி இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரியே நம்ம வைத்துக்கொள்வோம். வின் கன்வர்ஜன்ஸுங்கிறது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் மழையானது தொடரும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களுக்கும். அதே சமயம் இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆல்ரெடி மன்னாரில் வந்து வெள்ளம் தேங்கி நிற்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இனி அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் முல்லைத்தீவு, கிளிநொச்சி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், இல்லை யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தற்சமயமே பார்த்திங்கனாக்கா கிளிநொச்சி சுற்று வட்டார பகுதிகளில், அதே போல் பார்த்திங்கனாக்கா அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. ஸோ கிளிநொச்சி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், விசுவமடு மற்றும் அதனை ஒட்டிய சில இடங்களிலும் மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. மன்னார் அருகிலும் மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. ஸோ முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இதனை யாராலும் மறுக்க இயலாது. அதே போல் பார்த்திங்கனாக்கா இப்போ நமக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் நாகர்கோயிலுக்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இது வந்து திருவனந்தபுரம் ரேடார் படத்தில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதன்படி பார்த்திங்கனாக்கா ஆரல்வாய் மொழி அருகில், அதே போல் கலிடக்குறிச்சி மற்றும் ஆரல்வாய் மொழி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட சில இடங்களில் ஸ்டாம்ப் ரெக்கார்டாகி கொண்டிருப்பதை போன்று அந்த ரேடார் படம் காட்டி கொண்டிருக்கிறது. ஸோ இவைகள் அனைத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்ட கடலோர பகுதிகளில் மழை தொடர இருக்கிறது என்பதை உறுதி செய்ய முடிகிறது. அதே போல் இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளில் மழையானது தொடரப்போகிறது. வடகோடி பகுதிகளில் சில இடங்களில் கனத்த மழைக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. இவை போக நாம் பார்த்தோமேயானால் இந்த சுழற்சியினுடைய நகர்வுகள் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் எப்படி இருக்கிறது என்பதை, மாதிரி எப்படி காட்டுகிறது என்பதை பார்த்து விடலாம். அதன் பிறகு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் பார்த்திங்கனாக்கா அது மேற்கு நோக்கி நகர்ந்து ஒரு கட்டத்தில் வழுவிழந்து போகும் அப்படிங்கிற மாதிரி தான் மாதிரி வந்து காட்டி கொண்டு இருக்கிறது.
ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுனாக்கா அது வலுவிழக்கும் போது மழையானது பதிவாகும். ஸோ இது இப்படி தான் நடக்குமான்னு கேட்டிங்கனாக்கா அதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஒருவேளை அது மேற்கு நோக்கி நகர்ந்து வலுவிழக்க தொடங்குகிறது என்கிற பட்சத்தில் நிச்சயமாக அந்த தென்கோடி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மீண்டும் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அடுத்த 24 மணி நேரமும் முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய சில மணி நேரங்களாக தான் தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்ட பகுதிகளுக்கு அமைய இருக்கிறது. ஸோ அதில் வந்து மாற்றங்கள் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதையும் இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ நிச்சயமாக பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக தான் போகிறது. குறிப்பாக அந்த கடலோர பகுதிகளில், தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்ட கடலோர பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் மழை வந்து பதிவாகும். நாளை மழை குறைய தொடங்கும். ஸோ அதை தான் நான் வந்து சொல்ல வரேன். நாளை காலை நேரத்துலலாம் மழை வந்து அதிக அளவில் குறைந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது இப்போ இருக்கிற நிலைமையை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம். அதன் பிறகு தான் அந்த சேதங்கள் தொடர்பான விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ஒன்றன் பின் ஒன்றாக தெரிய வரும். இப்போதைக்கு சில இடங்களில் மழை பதிவாகி கொண்டிருப்பதன் காரணமாக அந்த பகுதிகளில் என்ன மாதிரியான சூழல்கள் நிலவுதுங்கிறது நமக்கு அந்தளவுக்கு தெரிய வரலை. பட் இனி வரக்கூடிய காலங்களில் அது வந்து தெரிய வரும். ஸோ அதற்காக நம்ம வந்து காத்திருப்போம். இப்போ நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், மாதிரி இப்படி காட்டுது. ஸோ மாதிரி காட்டுற மாதிரி தான் இப்போ நடக்கலை. ரேடார் படத்துலையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆனால் நம்ம வின் கன்வர்ஜன்ஸ் வச்சு சொல்லக்கூடிய விஷயம் என்பது, தூத்துக்குடி நெல்லை மாவட்ட பகுதிகளில் மழையானது தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்ட தெற்கு கடலோர பகுதிகள் மற்றும் நெல்லை மாவட்ட பகுதிகளில் மழையானது தொடரும். அடுத்த 24 மணி நேரமும் முக்கியமான நாளாக தான் அமைய இருக்கிறது. இதை கடக்க வேண்டும். 19 தேதி ஆகிய நாளை மழை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தென் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையில். அது மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே விவாதித்திருந்தோம். தென் உள் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். அதே போல் மேற்கு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் எதிர்பார்த்த அளவிற்கான மழை பதிவாகலை அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் சொல்லியிருந்தீங்க. பட் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை என்பது ரொம்ப மேசிவான மழைங்க. விருதுநகர் மாவட்டத்திலையும் பல்வேறு இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கிறது. மதுரை வடக்கு பகுதிகளிலும் சிறப்பான மழையானது பதிவாக இருக்கிறது. ஸோ நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. ஒரு மேசிவான ரெயின்ஃபால்னு சொல்லலாம். ஆனால் அதை வந்து இருட்டடிப்புங்கிறத விட அவைகளுக்கு முன்னால் வந்து நிற்பது என்பது தூத்துக்குடி மாவட்டத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த 95 சென்டிமீட்டர் அளவு மழை தான். ஏன்னா அந்த அளவிற்கு மழையை சமவெளி பகுதிகளிலேயோ கடலோர பகுதிகளிலேயோ நாம் இதுவரை பார்த்ததில்லை. இதுவரையில் அந்த பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய யாருமே அதை பார்த்துருக்க போவது கிடையாது. 90 வயது இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட இந்த மாதிரியான ஒரு மழையை ஒரு வாழ்நாளில் பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா அப்படியான ஒரு மழை தான் அந்த 95 சென்டிமீட்டர் அளவு மழை என்பது. அதே போல் தான் சாத்தான் குளத்திலும் அதிக அளவில் மழை வந்து பதிவாக இருக்கிறது. ஸ்ரீவைகுண்டத்திலும் அதிக அளவில் மழையானது பதிவாக இருக்கிறது. நெல்லை மாவட்டத்திலும் சில இடங்களில் மிக கனத்த மழை பதிவாக இருக்கிறது. பாளையங்கோட்டையிலெல்லாம் 150 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அளவிற்கான மழையானது பதிவாக இருக்கிறது. நெல்லையிலும் அதே போல தான். நெல்லையிலும் பார்த்திங்கனாக்கா கனத்த மழை பதிவாக இருக்கிறது. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கனாக்கா இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு டிசாஸ்டர் தான், பேரிடர் தான். அது பேரிடர் காலத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்களோ அந்த மாதிரியான நடவடிக்கையை தான் இந்த மாதிரியான மழைக்கு எடுக்க வேண்டியது இருக்குது. சுழற்சி வலுவிழந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வரக்கூடிய நாட்களில். மீண்டும் புதிய சுழற்சி வந்து வரும். இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் அது தீவிரமடையும் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா ஜிஎஃப்எஸ் மாதிரிலாம் காட்டி கொண்டு இருக்கிறது. அதன் பிறகு அதுவும் இந்த கிறிஸ்மஸை ஒட்டி இருக்கக்கூடிய நேரத்தில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி அது அதனுடைய கணிப்பை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஸோ அதை இப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிங்கனாக்கா தேவையில்லை. இப்போதைக்கு இந்த மழை வந்து நிறைவடையட்டும். அதன் பிறகு இப்போ நாளை அல்லது நாளை மறுநாள் அந்த சுழற்சியினுடைய நகர்வுகள் தொடர்பாக நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம். சவலத்தான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இது நிச்சயமாக ஒரு பெரிய பேரிடர் தான். ஆனால் அதே சொல்லிகிட்டு இருந்தால் பத்தாது. அதற்கு ஏற்ற மாதிரியான நடவடிக்கைகளை நம்ம எடுக்கணும். அதிலிருந்து அந்த மக்கள் வெளிவர்றதற்கு தகுந்த உதவிகளை நம்ம செய்யணும். அதை தான் பண்ண முடியும். இனிமேல் இந்த பேரிடரை வந்து நீங்கள் வந்து சரி செய்ய முடியாது. தொடக்கத்திலேருந்து இதை மாற்றி அமைக்க இயலாது. நடந்தது நடந்தது தான். இப்போ குளங்கள் உடைந்து நீர் வெளியானது என்பது அது வந்து நடந்தது தான். அது நடந்து முடிந்து விட்டது. அதை வந்து காட்டி காட்டி அதை பெருசாக்குவது தேவையற்றது. ஆனால் அது தொடர்பான விஷயங்கள் மக்களுக்கு தெரிய வரணும். அவங்க எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஸோ அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த மாதிரியான காலகட்டத்தில் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு அந்த பேரிடர்
நடந்திருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களால் இயலாதவங்களுக்கு முடிந்த உதவிகளை செய்யுங்க அப்படிங்கிறதுங்க நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு தெரியாததில்ல இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. ஸோ இலங்கையிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இலங்கையின் வடக்கு பகுதிகளிலும் கனமழை பதிவாகப் போகிறது. அதே போல் தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்ட பகுதிகளை பொறுத்தவரையில் மழையானது தொடரும். இப்போ மதுரை மாவட்டத்தில் ஓரளவுக்கு பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. திருச்சி மதுரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம், அங்கங்கே அதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ அவ்வளோதான் தொடர்கள் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலியில் முக்கியமாக நம்ம வந்து தென் மாவட்டங்களில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த கனமழை தொடர்பாகவும் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த தொடர் மழை தொடர்பாகவும் தான் விவாதித்திருக்கிறோம். ஸோ இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. மழை இப்பொழுதும் பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பதே வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. விரைவில் இந்த விஷயமெல்லாம் இந்த இதை போன்ற அந்த மழையானது குறைந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பி, ஆனால் நம்ம குழுவிலே வாட்ஸ்அப் குழுவிலே பார்த்திங்கன்னாக்கா நிறைய தென் மாவட்ட நண்பர்கள் இருக்காங்க. நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், அதுவும் கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள், அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நேற்றுலாம் வந்து ஆக்டிவாக இருந்தாங்க, இன்றைக்கி வந்து ஆக்டிவாக இல்லை. காரணம் அங்கே பவர் கட்டு இருந்திருக்கலாம், இப்போ வந்து அலைபேசிகளில் அவங்களுக்கு வந்து சார்ஜ் இல்லாமல் இருந்திருக்கலாம், நெட்ஒர்க் இஷ்யூ இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு அதிக அளவிலான மழை பதிவாகுதுங்கும் போது அது நிச்சயமாக பலத்த சேதங்களை ஏற்படுத்த தான் செய்யும். ஸோ அவ்வளோதான் தொடர்கள் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த சுழற்சி வந்து வலுவிழக்கப் போகுது அடுத்த 24 மணி நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தெரிய வருது. இல்லை அது ரீஎமர்ஜ் ஆகலாம், அரபிக்கடல் பகுதிகளில் அது ரீஎமர்ஜ் ஆகலாம். ஸோ அவ்வளோதான் தொடர்களே. அதனால் மழை குறைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. குறைவதற்கு முன்பாக இப்போதைக்கு பதிவாகக்கூடிய அந்த மழையை அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களுக்கு நம்ம எதிர்கொண்டு தான் தீரணும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். மழை அளவுகள் பட்டியலை காலை நேரத்தில் நான் பதிவு பண்ணிவிட்டேன், அதனால் நான் மீண்டும் வந்து பதிவு பண்ண வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். அப்புறம் அப்பர் கொதையார் பகுதிகளின் மழை அளவுகள்லாம் கேட்டிருந்தீங்க, 242 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது அப்பர் கொதையாரில். ஸோ அது கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த தூத்துக்குடி பகுதிகளில் அதே போல் நெல்லை மாவட்ட பகுதிகளில் 500-600 மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்குதுல, பதிவாக இருக்குது இல்லையா, இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப சாதாரண அளவு மாதிரி தான் தெரியுது. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்யறக்கும் ஒவ்வொரு புதிய வீடியோவுக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.